வெல்கம் டு ஈசி ஃபார்மகாலஜி. இன்றைக்கி நம்ம ஈசி ஃபார்மகாலஜியில் பார்க்க போகிறது ட்ரக்ஸ் காசிங் கைனகோமாஸ்டியா. கைனகோமாஸ்டியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி என்லார்ஜ்மெண்ட் ஆர் ஸ்வெல்லிங் ஆஃப் பிரஸ்ட் டிஷ்யூஸ் இன் மேல். ஸோ மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்லார்ஜ்மெண்ட் இல்லை ஒரு ஸ்வெல்லிங் வீக்க மாதிரி வருது பார்த்தீங்களா, அது ஒன் சைடடாகவும் இருக்கலாம் இல்லை போத் சைட்ஸும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய விஷயத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங், எதனால் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ் டெஸ்டோஸ்டிரான், மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த ரெண்டு செக்ஸ் ஹார்மோன்ஸோட பேலன்ஸாக இருக்கணும். அது இம்பேலன்ஸாக ஆகுது பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, மேலில் உங்களுக்கு அந்த பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ இம்பேலன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபார்மகாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ட்ரக்கோட சைட் எஃபெக்ட்லாம் கைனகோமாஸ்டியா வரப்போகுது நீ பார்க்க போகிறோம். ஸோ ஏடிஆர் அப்படின்றது அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட்ஸ். ஸோ ஒரு மருந்தை கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக எல்லா மருந்துக்கும் சைட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம எடுத்துக்கிற எல்லா மருந்துக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சைட் எஃபெக்டே இல்லாத மருந்து அப்படின்னு கண்டிப்பாக ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ ஒன்று ஒன்றில் என்னாகும், மைல்டாக இருக்கும், மாடரேட்டாக இருக்கும், ஒவ்வொரு சிஸ்டமில் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது மாறும். ஸோ இப்போ இந்த கைனகோமாஸ்டியா கண்டிஷன்ஸை வர வைக்கக்கூடிய நம்ம சில மருந்து எடுத்துக்கும்போது அது சைட் எஃபெக்டாகவே வரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி எந்த ட்ரக்ஸ் எல்லாம் இந்த கைனகோமாஸ்டியாவை காஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜாக்சின், ஐசோனியாசிட், ஸ்பைரினோலாக்டோன், சிமிட்டிடின், ஈஸ்ட்ரோஜன்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைனகோமாஸ்டியா காஸ் பண்ணும். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன நம்ம நிமோனிக்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ரிமெம்பர் த வேர்ட் டிஸ்கோ, ஐஎம் ஏ டிஸ்கோ டான்சர் அப்படின்னு ஒரு பாட்டெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பாட்டு ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்கோ அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த டிஸ்கோ அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுனாலே நீங்கள் டிஜாக்சின், ஐசோனியாசிஸ், ஸ்பைரினோலாக்டோன், சிமெட்டிடின், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ட்ரக்ஸ் நேம்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஞாபகம் வரும். ஸோ இந்த டிஜாக்சின்றது எந்த கிளாஸிஃபிகேஷனில் வரும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் உங்களுக்கு கார்டியா கிளைக்கோசைட்ஸ். ஸோ இது கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியரில் ஆன்டி அரித்மிக்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். அதே மாதிரி ஐசோனியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டி டியூபர்க்லா ட்ரக். ஸ்பைரினோலாக்டோன்றது ஒரு டயூரிட்டிக். ஸோ நம்ம அது பொட்டாசியம் ஸ்பைரிக் டயூரிட்டிக் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்காக யூஸ் பண்ணுறோம். சிமிட்டிடின் எச் டூ ரிசெப்டர் பிளாக்காக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், அல்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு குறைபாடு இருக்கும்போது நம்ம ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக என்ன வருது, உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸாக வரக்கூடியது கைனகோமாஸ்டியா. ஸோ எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிறோம், ஸோ ஹவு லாங் வி ஆர் டேக்கிங், அதை பொறுத்தான் சைட் எஃபெக்ட் அப்படின்றது அமையப்போகுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் டிஸ்கோ அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் வேர்டை ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக இதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரக்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் மறக்காமல் நீங்கள் என்ன எழுதணும், இந்த கைனகோமாஸ்டியா அப்படின்ற ஒன் ஆஃப் த ஏடிஆரை நீங்கள் மறக்காமல் எழுதிடுங்க. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டிசம் காசிங் மெடிக்கேஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடலான்ருக்கேன், நான் நீங்கள் படிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசி ஃபார்மகாலஜி.